ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிஏ ட்ரெடிஷ்னல் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான டேஸ்டான சிக்கன் சுக்கா தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான மசாலாக்கள், அதோட ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். சிக்கனை வந்து மஞ்சள் பொடியில் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதோட 2 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லெமன் போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒன்றா புரட்டி விடுங்க. நல்லா மசாலாலாம் எல்லா சைடும் அப்ளை வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்படியே ஒரு 10 மினிட்ஸுக்கு ஊற விட்டுருங்க. நல்லா ஊறி வரட்டும். இப்போது நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அது 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து நல்லா அரைச்சி பேஸ்ட் ஃபார்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. அதில் 2 பட்டையை போட்டுக்கோங்க, நல்லா வெடித்து வரட்டும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இப்போது நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் அந்த எண்ணெயிலே அது வேகணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா வதங்கி வரணும். நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா வெந்து வரணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மசாலா வந்து வெந்து நல்லா வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனு, அதை இதில் வந்துட்டு சேர்த்துற போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ எல்லா சிக்கனையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிட்டு நீங்கள் தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது, இது எண்ணெயிலே தான் வேகணும். இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி போட்டுருங்க. இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சுருளை சுருளை வேகணும். போட்டிருக்க மசாலாலாம் அதில் நல்லா அப்ளைவாகி சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வேகணும். அதனால் பார்த்துட்டு மறுபடியும் மூடியை போட்டுட்டு அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடியை போட்டு வைங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா எல்லா சைடும் சுருண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். மசாலா எல்லாம் நல்லா வந்து கிறிஸ்பியாக வரணும், இந்த மாதிரி வரணும். இப்போ வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை அது மேலே தூவி விடுங்க. அவ்வளோதான் சுவையான டேஸ்டான காரசாரமான சிக்கன் சுக்கா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.